ஐயா, ஒன்றும் தண்ணி வந்ததுக்கு தண்ணியை எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம் அது? இல்லை ஆனந்த், இந்த தண்ணியை குடிக்கலாமா அல்லது அது வந்து நமக்கு ஒரு ஆபத்தை உண்டாக்குமான்னு யோசிக்கிறேன். என் தண்ணி அழுக்கதா இருக்கு அதில்? அழுக்கு இல்லை, இப்போ கொஞ்ச நாளா பார்த்தா எல்லா இடங்களிலும், பல இடங்கள்ல, பல தேசங்கள, பல கண்டங்கள்ல இந்த தண்ணீர்கள் மூலமாக பேரழிவுகள் வருது. ஆமாயா, இந்த தண்ணியை பார்த்தனா அது நமக்குள்ள போய் அது ஏதாவது பேரழிவை உண்டு பார்க்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. சொல்லுங்களேன், கத்தி இருக்கு இல்லையா, கத்தி வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்றோம், அதே கத்தியும் கையை வெட்டிடுது சில நேரங்களில். அப்படி இருக்கும்போது தண்ணியை பார்த்ததுக்கு குடிக்காம தண்ணியில உடம்புல தண்ணி இல்லைன்னா ரொம்ப பின்விளைகள்லாம் வரும் இல்லையா? முன்பு காட்டிலும் இப்பொழுது, அதாவது கடந்த ஒரு 4-5 வருஷமா, சொல்லுங்கய்யா, இந்த தண்ணீர்களை கண்டன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமாயா, அந்த மாதிரி தண்ணீர்களை சம்பந்தப்பட்ட பேரழிவுகள் தான் நிறைய இருக்கு, அதிகமாக உலகமெங்கும் நடக்குது. ஆமாயா, இப்ப தண்ணியை பத்தி நான் சும்மா ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணி பார்த்தேன், முன்னாடி பண்ணிருக்கேன். இந்த தண்ணியானது வந்து அடர்த்தி அதிகம், அதாவது டென்சிட்டி அதிகம்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ வந்து இந்த பில்டிங் கட்டும் போது கூட தண்ணி டேங்க் வைக்கிறோம்னா அந்த கான்ல தான் வைக்கணும், ஏன்னா அது பிரஷர் வந்து ரொம்ப அதிகம், நம்ம தண்ணி தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு தண்ணினால வந்து பெரிய விளைவை ஏற்படுத்த முடியும். அது வந்து ரொம்ப, இந்த உதாரணத்துக்கு கடலுக்குள்ள வந்து ஒரு வாட்ச் இருக்குன்னா, வாட்டர் ரெசிஸ்டன்ட் வாட்ச் போடுறாங்க இல்லையா, அது 30 மீட்டர் தான் அப்படின்னு அதுல போட்டிருப்போம் பின்னாடியே. அதுக்கு மேல அந்த வாட்ச் முழுகிச்சுன்னா அந்த வாட்சுக்குள்ள தண்ணி போயிடும், ஏன்னா அந்த அளவுக்கு பிரஷர் இருக்கிறதுனால தண்ணிக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டல் கட்டும் போது மேல ஸ்விம்மிங் பூல் ரூப் போடுறாங்கன்னா, அப்படி போனோம்னா பில்டிங் அந்த இறக்கும் போதே வந்து பல அடி ஆழத்துல பின்னாடி அந்த கான்கிரீட் கங்கல கலவெல்லாம் போட்டுதான் அதை கட்ட முடியும், ஏன்னா தண்ணிக்கு அந்த அளவுக்கு பிரஷர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட் சொல்றாங்க, நிறைய ஆர்காலஜிஸ்ட் சொல்றாங்க. நீ சொன்னது ரொம்ப கரெக்ட். இந்த சமுத்திரம் இருக்குல்ல, சமுத்திரம் வந்து அதோடைய ஆழம் போக போக அதனுடைய பிரஷர் அதிகமா இருக்கு, பாடியை வெடிச்சிருமா அது உண்மையா? இந்த நான் யாரையும் வெடிச்சு நான் பார்த்தது இல்ல, அது சொல்லணும், அது கரெக்ட். நம்ம இந்த சருமம் வந்து அதுக்கு தாங்காது. அதே மாதிரி இந்த சப்மரீன்ல போறானுங்கள, அவனுங்களுமே இப்ப போனா அவ்வளவு ஆழத்துக்குள்ள போயிட்டு அந்த சப்மரீன்ல வந்து பிரஷரைஸ் ரொம்ப பிரஷர், அதே மாதிரி தண்ணிக்குள்ள போனா பிரஷர் அதிகம், ஆமாயா, மேல போனா பிரஷர் இல்ல கம்மியாயிருக்கு, ரெண்டும் ஆபத்து கஷ்டம். கீழே போனாலும் ஆபத்து, மேல போனாலும் ஆபத்து. இப்ப பாரு, கர்த்தர் வந்து நம்மள வந்து எப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபெக்ட் என்வைரன்மெண்ட்ல வச்சிருக்கு, பூமியில வச்சிருக்கிறாரு, ஆச்சரியமா இருக்கியா. இப்போ இந்த தண்ணீர்கள் மூலமாக வருகின்ற பேரழிவுகள் சொல்லுங்க, பார்த்தா கடந்த 4-5 வருஷமாக வெள்ளங்கள், வெள்ளம் மூலமாக, ஆமாயா, இந்த வெள்ளத்துக்கு என்ன காரணம் பார்த்தா மழை, ஆமா மழை அது ஒரு காரணமாக இருக்கிறது, ஆமாயா. அப்புறம் அடுத்தது வந்து கடல் கொந்தளிக்கிறது, ஆமா, அது மூலமா சுனாமி வருகிறது. ஆனா சுனாமி அதுவா வராது இல்ல, அது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் இருக்கு. எதோட சொல்லுங்க பாப்போம், அந்த நிலநடுக்கம் வந்துச்சுன்னா, இப்ப பூமியில் நிலநடுக்கம் வந்தா பில்டிங் எல்லாம் கீழே விழுது, பெரிய விரிசல் ஏற்படுது, பக்க விளைவுகள் நிறைய தெரியுது கண்ணுக்கு. ஆனா கடலுக்குள்ள ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அது பெரிய விளைவை ஏற்படுத்தி தண்ணி அதுக்குள்ள போயிட்டு அது பிரஷர் மேல எழும்பி வந்து அது தன்னுடைய கரையை தாண்டி ஊருக்குள்ள எல்லாம் நுழைஞ்சிருது இல்லையா, அது மாதிரி தானையா? ஃபர்ஸ்ட் உலகத்துல இந்த தண்ணீர்கள் மூலமா ஒரு பேரழிவு வந்ததை உங்களால சொல்ல முடியுமா? நோவாய காலத்துல வந்திருக்கு இல்லையா, அது வந்திருக்கு. அதுக்கு முன்பதாக இந்த ஆதியிலே நீங்க அடிக்கடி சொல்லியிருக்கீங்க, இது மாத்திரம் முதல் தண்ணி அழிவு கிடையாது, ஆதியில தேவன் வானத்தி பூமி சிருஷ்டித்தார், பூமி அது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது, அதுல ஜலம் இருந்தது அப்படின்னு சொல்லும் போது அது முன்பதாகவே ஒரு அழிவு ஒண்ணு வந்திருக்கு. அதான் உலகத்திலேயே அந்த ரகசியம் வந்து நமக்கு வெளிப்படுத்தப்படலை. ஆமா, ஏன், என்ன உண்டாச்சு, தெரியல, என்ன நடந்தது, ஆனா ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஆமாயா, இப்போ இந்த டைனோசர் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உண்மையிலே இருந்துச்சு, ஏன்னா அதோட எலும்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. அப்ப எலும்புகளை கண்டுபிடிச்சா அது உண்மையில இருந்தது தானே அர்த்தம்? ஆமாயா, அது சொல்றாங்க, இத்தனை வருடம் வருடங்களுக்கு முன்பதாக இருந்தது, கோடி கணக்குல. அப்போ இந்த பூமி எடுத்து பார்த்தா இது அத்தனை வருடம் இல்லையே அப்படின்னு, அது தப்பு, அந்த கணக்கு தப்பு. ஏன்னா இப்ப நம்ம எடுக்கிற கணக்குன்னா ஆதாமுடைய பிறப்பிலம் தான் எடுக்கிறோம். ஆமாயா, பூமி உருவாக்கப்பட்ட நாள் ஒரு டைம் இருக்குல்ல, அது எப்போ தெரியல, அந்த கணக்கு வரல. இப்ப ஆதாம் உருவாக்கப்பட்ட கணக்குல இருந்தா எடுத்தா
6000 ஆண்டுகள் வருது. ஆமாயா. ஆனா அந்த பூமி எப்பொழுது உருவாக்கப்பட்டுச்சு அந்த கணக்கு எதுவுமே தெரியல. இப்ப ஆண்டவர் வந்து மச்சங்கள் உண்டாக டக் டக் டக்னு எல்லாம் வந்துச்சா, டைம் எடுத்துருக்கும் இல்லையா? அதே மாதிரி பாரு, இந்த விதைகள் விதைகள் தான் கட்டளை எடுக்கிறார் உண்டாவதாக சொன்னேன். மரம் செடி கொடி கடி எல்லாமே எட்டக்கட்டன்னு வந்துருச்சா இல்லையா? இல்ல, அது என்ன சொல்றாரு பாரு, அது அது தன் தன் வித்தின்படியே வித்தின்படியே கொடுக்கணும்னா அப்ப முதல் அந்த வித்து தான் ஒழுகுது. ஒரு ஆப்பிள் மரத்தின் வித்துன்னு வச்சுக்கோ, அந்த வித்து போய் ஒழுகுது, அது வளர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது? 6-7 மாதங்கள் மேலேயா? அப்போ இது வந்து அங்க ஒரு கணக்கு அங்க நடந்திருக்குது. சரியா, அது நமக்கு அதிகமாக சொல்லப்படல. சரியா, ஆனா ஒரு நாள்னு வேதம் வந்து அந்த கணக்கு சொல்லுது. சரியா, அப்ப ஒரு நாள் என்பது வந்து நாம் அறிந்த 24 மணி நேர கணக்கா? தெரியலையே, அது ஒரு கேள்விக்குறி. என்ன, ஒரு பகல் ஒரு இரவு? சரியா, அது அந்த சூரியன் அஸ்தமமாகி விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப சூரியன் வந்துட்டு போறத வச்சு கணக்கு? அதுதான் தம்பி. இப்ப என்னன்னா, இப்போ நாம் அறிந்திருக்க எல்லா நேரங்கள் காலங்கள் எல்லாமே பாவத்துக்கு பிறகுதான். ஆமாயா, பாவத்துக்கு முன்பதாக அது எப்படி இருந்தது தெரியல. ஏன்னா பாவத்துக்கு பிறகுதான் வேர்வ சிந்துறோம். ஆமா, இந்த வானிலை எல்லாம் மாறி இருக்குது. ஆமாயா, இந்த 4 காலங்கள் விண்டர் காலம் சம்மர் காலம் அதெல்லாமே பாவத்துக்கு பிறகுதான் உண்டாக்குது. பாவத்துக்கு முன்பதாக பூமி வந்து அந்த ஆக்சிஸ் இருக்குல்ல, சரியாக 90 டிகிரிஸ் இருந்துச்சு. சரியாக 90 டிகிரிஸ் இருந்தப்போ அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் என்வைரன்மெண்ட். எல்லா இடத்துலயும் ஒரே பூமியிலேயே வடக்க தெக்க கிழக்க மேற்க முழுவதுமே ஒரே கிளைமேட். அது என்ன கிளைமேட், ஒரு ஏசி அறையில இருந்தா எப்படி இருக்கும், எப்படி இருக்குமோ, குளிரும் இல்ல அனலும் இல்ல, நல்ல கூல் கூல் கிளைமேட் இருக்கு. ஒரு சொட்டு டிராப் வேர்வை சிந்த மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு கூல் என்வைரன்மெண்ட் இருந்துச்சு. சரியா, அப்படிப்பட்ட ஒரு கூல் என்வைரன்மெண்ட்ல அப்போ அதோடைய காலம் எப்படி இருந்துச்சு, நேரம் காலம் எப்படி இருந்தது தெரியல, ராத்திரி பகல் எப்படி இருந்துச்சு, அது என்ன கணக்கு தெரியலையா. இப்போ அண்ட சராசரமே இப்ப நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்குது. ஆமாயா, சிருஷ்டிப்பு. அப்ப அது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பாவத்துக்கு பிறகுதான் காலங்கள் மாறுது. பாவத்துக்கு முன்பதாக எப்படி இருந்துச்சு, அது வித்தியாசமா தான் இருந்திருக்கேன். நம்மளுக்கு சரியா குறிப்பு சொல்லப்படல பல விஷயங்கள். இப்ப பூமி வந்து சூரியனை சுத்தி வருது. ஆமாயா, 360 நாட்கள், 65 கிடையாது, 360 நாட்கள். சரியா, வேதாகமத்தின் படி 360 நாட்கள். சரியா, பாவத்துக்கு முன்பதாக அந்த கணக்கு இருந்துச்சா தெரியல. தெரியல. இப்ப சந்திரன் வந்து பூமியை 24 மணி நேரத்துல சுத்தி வருது, பாவத்துக்கு முன்பதாக இந்த கணக்கு இருந்ததா தெரியலையா? தெரியாது. இப்ப ஒளி இருக்குல்ல, ஒளியின் வேகம் 1 செகண்டுக்கு 186,000 miles per second. சரியா, 1 செகண்டுக்கு அவ்வளவு வேகத்துல அது டிராவல் பண்ணுமா? சரியா, ஆனால் அதுவும் பாவத்துக்கு பிறகுதான் இந்த கணக்கு. சரியா, இப்ப பாவத்துக்கு முன்பதாக தெரியல அது எந்த வேகம் இருந்தது. இது ஆண்டவன் ஒரு தடவை வெளிப்படுத்தின. சரியா, அது அதனால நான் இது நிச்சயமா நல்லா அடிச்சு சொல்ல முடியும். சரியா, பாவத்துக்கு பிறகுதான் அதோடைய ஸ்பீட் 186,000 miles per second ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சரியா, என்ன இப்ப விஞ்ஞானிகள் கணக்கெடுத்து பாட்டதுல லைட் டிராவல் ஸ்பீட் ஆஃப் லைட் 186,000 miles per second. சரியா, அது வந்து பாவத்துக்கு பிறகு, பாவத்துக்கு முன்பதாக அதோடைய வேகம் கண்டிப்பா நிச்சயமா இதுக்கு மேலதான் இருந்துச்சு. நிச்சயமா, அப்ப இதுக்கு மேல எல்லாமே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு காலத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. நிச்சயமா, ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் பேர் அழிவு வந்திருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பேர் அழிவு நிமித்தம் தான் முதல் வெள்ளம் உண்டாயிருக்கு. தண்ணீர் நாள் ஒரு நியாயத்திருப்பு. அது பூமி இப்ப ஆண்டவர் படைக்கும் போது எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா தானே படைக்கிறாரு. அப்ப ஆண்டவரே படைச்சிட்டு ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்து சொன்னா எப்படி படைக்கிறாரு? அவர் எப்படி ஒழுங்கின்மையா படைப்பாரு? ஒரு கேள்விக்குறியாவே இருந்தது. நிச்சயமா கிடையாது இல்லையா? ஏன்னா லூசிபர் எடுத்துக்கொள்ளுங்க, அவரை குறித்து அந்த இசிக்கியல் 28:14 சொல்லுது, யூ வர் கிரியேட்டட், நீ வந்து உருவாக்கப்பட்டவன் வித் தி சம் ஆஃப் பெர்ஃபெக்ஷன்,
ஒரு நல்ல ஒரு பரிபூர்ணமான ஒரு நோக்கத்துக்காக நீ உருவாக்கப்பட்டிருக்க. பரிபூர்ணத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அது அவன் தான். அப்ப அதுதான் இது வந்து எனக்கு நமக்கு ஒரு சின்ன குழு காட்டுது. என்னையா தேவனுடைய சிருஷ்டிப்பு எல்லாமே பரிபூர்ணம். நிச்சயமாயா சம்பூர்ணம் பரிபூர்ணம், அதுல குறைபாடுகளே கிடையாது. இப்ப இந்த பாயிண்ட் வச்சுட்டு பூமியை பார்த்தா அப்ப தேவன் படைத்தது ஒழுங்கின்மையா கிடையாது. ஆமாயா ஒழுங்கின்மையா இல்ல. அப்ப ஏதோ நடந்திருக்குல்ல, அது ஒழுங்கின்மையாக்குனது யார் எது? ஏதோ நடந்திருக்குது. ஆமாயா இப்ப ஆண்டவராகிய யேசுவா அவங்க சொல்றாங்க, இதோ சாத்தான் மின்னலை போல கள்ள பூமியில விழுந்ததை நான் பார்த்தேன். ஆமா அப்ப அவன் விழுந்ததுக்கும் இது ஒழுங்குமை ஆனதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கலாமா? கண்டிப்பா இருக்கும். ஏன் ஏதோ இருக்கு அந்த இடத்துல? ஏன்னா இப்ப வேதாகமத்துல இருந்து ஒரு சின்ன ஆதாரம் பாக்கலாமா? அங்க வெளிப்படுத்தின விசேஷம் சரியா நம்முடைய இந்த ஸ்டடிக்கெல்லாம் ஃபவுண்டேஷன் அதுதான் சரியா. மூன்றாவது எக்காலம் ஊதப்படும் பொழுது ஒரு சம்பவம் நடக்குது. எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பாருங்க. மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. ஓகே ஒரு நட்சத்திரம் நீங்க போட்டுக்கல. ஆமாயா இதுதான் அதுன்னு நான் சொல்ல வரல. இப்போ இது வந்து ஃபியூச்சர்ல நடக்கிற ஒரு சம்பவம். சரியா ஆனா இதே மாதிரி ஒரு சம்பவம் இப்ப நட்சத்திரங்கள் என்று நம்ம சொல்லும் பொழுது அது தேவ தூதர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க சொல்லியிருக்காங்க. அவர் வந்து யோவான் ஐயா பார்க்கும் பொழுது அந்த ஒன்றாம் அதிகாரத்துல ஏழு நட்சத்திரங்கள் கையில இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த ஏழு நட்சத்திரங்களும் தூதர்கள் கசப்பாக மாறினது நடக்குது. இப்ப நம்ம இங்க பாக்குறோம் இந்த ஒரு மீட்டியோர் எரி நட்சத்திரம் சரியா அது டமார்னு பூமியில விழுந்தா என்ன நடக்கும்? நிறைய வித்தியாசம். இப்போ உதாரணத்துக்கு எரிமலைன்றது அது ஒரு வெப்பம் நிறைந்த ஒரு ஒரு காலம். ஏன்னா அந்த அட்மாஸ்பியர் உரைச்சிட்டு உள்ள வரும்போது வெப்பம் மண்டலம் அதிகமாகுது. அந்த வெப்பத்தின் இது அந்த பூமியில படும் பொழுது தண்ணி வந்து கொதிநிலையா மாறுது, டிகிரி செல்சியஸ் அதிகமாகுது. ரெண்டாவது வந்து விழுந்த வேகத்துல அதோட அடர்த்தி இருக்கு இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு அது 2 கிலோமீட்டர் பெர்த் இருந்ததுன்னா தண்ணியில விழும்பொழுது அந்த 2 கிலோமீட்டர் பெர்த்துக்கு உண்டான தண்ணி எல்லாம் செதற ஆரம்பிக்குது. அது போற வேகத்துக்கு உண்டான எல்லா தண்ணியும் வெளியில தான் செதறி ஆரம்பிக்குதுயா. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்ம ஏஞ்சல் டிவில டீப் இம்பாக்ட் என்ற ஒரு திரைப்படத்தை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணோம். ஆமாயா அதுல இப்படிதான் ஒரு பெரிய அந்த எரி நட்சத்திரம் வால் நட்சத்திரம் அந்த பூமியில விழுந்து அது நேர சமுத்திரத்துல அடிச்சு தண்ணி பரப்பு அப்படியே பூமி எங்கும் நிரப்புவதை நம்ம பாக்குறோம். ஆமாயா இப்ப அந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்பொழுது நடந்தால், ஏன்னா அப்படிதான் படம் எடுத்திருக்காப்ல, ஆமா நடந்தா அதோட விளைவுகள் என்ன ஆகும் பாரு? ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்னா இப்ப பூமியில வந்து மனிதர்கள் வசிக்கிறது மூன்றில் ஒரு பங்கு தானையா? முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 3 பங்கு வந்து தண்ணியா தான் சூழ்ந்திருக்கு. பூமியே முழுக்க முழுக்க தண்ணியா தான் இருக்கு. ஒரு பங்குல மனிதன் வசிச்சான்னா அந்த 3 பங்கு தண்ணி மேல வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த 1 பங்கு எங்க இருக்குன்னு அடையாளம் தெரியாம போயிரும். இது வந்து கற்பனை பண்ணவே ரொம்ப பயங்கரமா இருக்குது. பயங்கரமா இருக்கியா? சரி இப்போ இத வச்சுட்டு இப்ப நம்ம பின்னாடி போய் பாக்கணும். இத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பின்னாடி பாக்கணும். பின்னாடி பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திரங்கள் பூமியில விழுவுது. பூமியில விழுந்த, ஏன்னா இது வந்து இப்ப ஆண்டவராகிய யேசுவா சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஆமா சாத்தான் மின்னலை போல பூமியில விழுந்ததை நான் பார்த்தேன். ஆமாயா அப்படின்னு சொல்றாரு. ஆமா சரி இவன் விழுந்தான். இவன் விழுந்தப்போ என்ன விளைவுகள் பூமியில நடந்திருக்கலாம்? இப்போ இவன் மட்டும் விழுந்த மாதிரி இல்ல இல்லையா? தன்னை சேர்ந்த தூதர்களும் சேர்ந்து கூட்டிட்டு விழுறாங்க. பூமியில வந்தானே சம்திங், அந்த கோபத்துல ஏதாவது சம்திங் நடந்திருக்கும். நடந்து நிச்சயமா ஏதோ ஏதோ ஒன்னு பண்ணிருக்கான், ஏதோ ஒன்னு நடந்திருக்குது. என்ன? ஆமாயா அதோட விளைவாக கர்த்தர் வந்து அந்த முதல் படைப்ப தண்ணீர்னால அழிக்கிறார். தேவன் செய்த செயல் தான். தண்ணீரை அனுப்பி அது எப்படி அனுப்பினார் எப்படி அனுப்பினார், ஏன்னா தண்ணீர் அப்ப படைக்கலையேன்னு இந்த வாதம் அங்க வேண்டாம். அது நமக்கே தெரியல. ஏன்னா வேதம் வந்து அதுல மௌனமாக இருக்குது. இப்ப சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இப்ப வந்து இந்த தண்ணீர் நிறைந்திருக்கிற ஒரு இடத்துக்குள்ள ஆராய்ச்சி செய்யும் பொழுது இப்ப இருக்கிற நவீன காலத்துல எப்படி ஒரு கட்டடங்கள்லாம் இருக்குதோ அந்த மாதிரி கட்டடங்கள் முன்பதாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஒன்னு எடுத்து வச்சாங்க. அட்லாண்டிக் கடல் பகுதியில
அந்த பர்முடான்னு ஒரு இடம் இருக்குது, அங்க அகழ்வாராய்ச்சி தண்ணீரின் அடியில போய் பண்ணும்பொழுது ஒரு பட்டம் இருக்கதெல்லாம் படம் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் ப்ரூவ் நிரூபிக்கப்பட்டுருச்சு இருக்கு. சிட்டி ஆஃப் அட்லாண்டிஸ், அட்லாண்டிஸோட லாஸ்ட் சிட்டி ஆஃப் அட்லாண்டிஸ் அதுக்கு பேர். சரியா, பார்த்தா நானே அதை பார்த்திருக்கேன் டாக்குமெண்ட்ரி. சரியா, ஒரு தூண்கள் அறைகள் வீடுகள் எல்லாம் அப்படியே தண்ணிக்குள்ளேயே கிடக்குது. சரியா, ஆனா அது வந்து இப்ப இந்த நவீன காலத்துல கட்டப்பட்ட அந்த டெக்னாலஜி மாதிரியே சிலது யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த கட்டடம் ஏது, அப்ப இதெல்லாம் எங்க இருந்தது, அப்ப இத வந்து அந்த ஆதிகமா ஒன்னு ஒன்னோட ஒப்பிட்டு பார்த்தா இது அதுவா இருக்கலாமோ? ஒரு நோவாவின் காலத்துல நடந்த அந்த வெள்ளத்துல கூட அழிஞ்சிருக்கலாம், மேபி அது மாதிரி ஏதாவது எடுத்திருக்கலாமா தெரியல. தெரியல, உள்ளுக்குள்ள இருக்கு ஒன்னு இருக்குது. சரியா, இப்ப நம்ம நோவாவின் காலத்துக்கு முன்பதாக நடந்த முதல் வெள்ளம் அங்க ஒன்னு நடந்து ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல நடக்குது. அங்கதான் முதல் வெள்ளம் ஒண்ணு நடந்திருக்குது. சரியா, அதுக்கு பிறகு வந்து வந்த அடுத்த மேஜர் வெள்ளம் நோவாவின் காலத்துல நடக்குது. இந்த நோவாவின் காலத்துல நடந்த ஒரு பெரிய வெள்ளம் வந்து இப்போ சமீபத்துல ஜப்பான்ல நடந்துச்சுல, கொஞ்சம் சிமிலர். எந்த வகையிலன்னா இப்படியா, இந்த நோவாவின் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, அந்த ஒரு ஆறாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா, எனக்கு இப்ப இந்த ஜப்பான்ல நடந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும் பொழுதுதான் இப்படித்தான் நோவாவின் காலத்துல நடந்தது என்று எனக்கு தெரிஞ்சிச்சு. சரியா, அது பாத்தீங்கன்னா அங்க பூமி நீரூற்றுகள் எல்லாம் வெடிச்சது. இந்த ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனம் பாருங்க. நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2 மாதம் 17 ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. பாத்தீங்களா, இதுதான் இந்த பூமியில உண்டாகிற அண்டர் சி எர்த்குவேக். இதுதான் அங்க ஜப்பான்ல நடந்தது. சரியா, அண்டர் சி எர்த்குவேக், அங்க பூமியின் ஆழத்துல உண்டாகிற எர்த்குவேக், பூமி அதிர்ச்சினாலதான் ஊற்று கண்டெல்லாம் வெடிக்கப்படுது, அது தெரிச்சிட்டு மேல வருது. தர்க்கத்துக்கு ஒரு பிரஷர் வேணும். சுனாமிதான் ஜப்பான்ல 2016 வருஷம் என்ன நடந்ததோ அதே இது பெரிய அளவுல தான் நோவாவின் காலத்துல நடந்திருக்குது. இப்ப இப்படி பாக்கும்போது நார்மலா ஒரு ஹியூமன் பீங்ல பாக்கும்போது ஏதோ தற்செயலா ஒரு சுனாமி வருது, ஏதோ ஒரு காரியம் நடக்குது, மழை பெஞ்சனால வெள்ளம் வருது, அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியுது. ஆனா இதுக்கு பின்பதாக ஏதோ சம்திங், ஒரு நியாய தீர்ப்போ கடலுடைய கோபமோ அப்படிதானே வெளிப்படுது எல்லாமே. தற்செயலா நடக்கிற சம்பவங்களோ இந்த ஜப்பான்ல நடந்த அந்த வெள்ளத்துக்கும் நோவாவின் காலத்துல அந்த வெள்ளத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் தான், ஜப்பான்ல வந்து வெறும் வெள்ளம் தான். ஆமா, பூமி அதிர்ச்சி பிளஸ் வெள்ளம். இங்க வந்து பூமி அதிர்ச்சி பிளஸ் வெள்ளம் பிளஸ் மழை, மூணுமே மூணு சேர்ந்து அடிச்சதுனாலதான் பூமியோடைய உயர்ந்த மழை முழுகிடுச்சு. அந்த மலைக்கு மேல 15 அடி 30 அடி பாரு, எவரெஸ்ட் சிகரம் தான் 28,000 அடி உயரத்துல இருக்குது. சரியா, அந்த எவரெஸ்ட் சிகரத்துக்கு மேல 130 அடி தண்ணி இருந்தேன்னா தண்ணி இருந்துச்சு. அது ஏன் நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் நான் அதுக்கு மேல 30 அடி, இந்த எவரெஸ்ட் பகுதியெல்லாம் அந்த ஹைட்ல எந்த காக்காவோ வர முடியாது, எந்த குருவியோ என் கழுகு முத கொண்டு அவ்வளவு ஹைட்ல பறக்க இயலாது. பிரஷர் ரொம்ப கம்மியா இருக்கு, வசிக்க முடியாது. சப்போஸ் அப்படியும் ஏதாவது முந்திக்கிட்டு இருப்பான், நிக்க பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பமானா அந்த சான்ஸ்க்கு இடம் கொடுக்க கூடாது, அதுக்கு மேல 130 அடி வாய்ப்பே இல்லை. அப்பனா 10% க்ளோஸ், ஒரு சின்ன சான்ஸ் கூட அங்க இடம் கிடையாது. 10% க்ளோஸ் பண்ணிரணும், அவ்வளவு தண்ணீர் பூமி முழுக்க நிரப்பிடுச்சு. ஆமாயா, என்ன நிரப்பினால அது உண்டான பெரிய வெள்ளம். ஆமாயா, அந்த வெள்ளத்துக்கு பிறகு தேவன் வந்து ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஆமாயா, என்ன வாக்கு? இதுக்கப்புறம் வந்து தண்ணீரால் நிக்கிறகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ற அடையாளத்தை வானவில்ல தோன்ற பண்ணி ஒழிய தேசங்களை அழிக்க மாட்டேன்னு சொன்னாரா? சொல்லுற, இப்போ அழிவுக்கு உண்டானது எதுனா தேசங்கள் தான். ஆமாயா,
தேசங்கள் தான் பல தேசங்கள் பேரழிவுகளை தண்ணீர் மூலமாக சந்திக்குது. இப்ப இப்படி பாக்கும்போதுயா, இப்போ சமீபத்துல வந்து சில காரியங்கள்லாம் பாக்குறோம்யா, வெள்ளங்கள் வந்து முந்தி காலகட்டத்துல மழை இந்த சீசன்ல தான் பெய்யும், வெயில் இந்த டைம்ல அடிக்கும்னு சொல்லிட்டு சீசன் சமெல்லாம் கரெக்டா கெஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற இந்த காலநிலைகள் சூழ்நிலை பாக்கும்போது எந்த நேரத்துல மழை வரும் எந்த நேரத்துல வெயில் வரும்னு விஞ்ஞானிகளால கணிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. மழை வந்தா கூட ஒரு ஊர்ல வெள்ளம் வருதுயா, அப்ப அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மூத்த வயதானவர்கள்லாம் பாக்குறாங்க, ஏன் ஒரு வயசு காலத்துல இப்படி ஒரு வெள்ளத்தை நான் பார்த்ததே இல்லையே, ஒரு 50 வருஷம் ஒரு 70 வருஷம் நான் வெள்ளத்தை பார்த்ததே இல்லையே, இப்படி ஒரு வெள்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இதே பாயிண்டே எல்லா ஊர்லயும் கேள்விப்படுறோம். அது பாக்கும்போதுதான் ஓகே. இப்ப உதாரணத்துக்கு ரீசெண்டா என்ன நடந்திருக்கு ஐயா, ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கேன், சரி காட்டுங்க சொல்லுங்க பாப்போம். படிக்கவாயா? படிங்க, தாராளமா படிங்க. இது வந்து நார்வே நாட்டுல நடந்த ஒரு பேய் மழை பெஞ்சு பெரு வெள்ளம் வந்து பெய் மழையா பேரையா கொடுத்திருக்காங்க. அப்படியா? ஆமா ஐயா. அப்பாவீங்களா? அதுல என்ன சொல்லுங்க, அதுல என்ன, நார்வே நாட்டுல ஒரு பெரிய மழை பெஞ்சு ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளயா, ஒரு நார்வே, நார்வே இல்லையா, ஐரோப்பால இருக்க நார்வே. ஆமா, என்ன நடந்திருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. புதன்கிழமை கொட்டி தீர்த்த பேய் மழையால் நார்வே நாட்டில் தென்கிழக்கு பகுதி கடும் வெள்ளம் சூழ்ந்தது. கடந்த 50 ஆண்டுகளில் காணாத அளவிற்கு ஆறுகளில் வெள்ளம் அபாயம் அளவை தாண்டி ஓடுகின்றன. முன்னதாகவே வெள்ள அபாய எச்சரிக்கை விடுபட்டிருந்த போதிலும் மலைப்பகுதிகளில் பனிப்பாறைகள் உருகி மழை வெள்ளத்தோடு சேர்வதால் ஆறுகளிலும் வடிகால்களிலும் அவற்றின் அளவு மிக மிஞ்சி பாய்ந்து ஓடுகின்றன. இப்ப ரெண்டு விஷயம் நடந்திருக்கியா, பனிப்பாறையும் உருகி இருக்கு, மழை வெள்ளையும் பெஞ்சிருக்கு, ஆறுல இருந்து எல்லாமே ஓவர் அது தாண்டி ஊருக்குள்ள புகுந்து ஒரு 300 பேர் அந்த ஸ்பாட் வந்து. இது எப்ப நடந்துச்சு? அந்த 2013 மே மாசம் 22 இப்ப இந்த வருஷம் 2013 நடந்திருக்குது. ஆனால் இந்த நார்வே தேசத்தின் சரித்திரத்துல கடந்த 50 வருஷம் நடக்காத சம்பவம், ஒரு சம்பவம் இப்பொழுது நடந்திருக்குது. இப்ப இந்த நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம், உதாரணத்துக்கு தண்ணி தேங்கிச்சுன்னா ஒரே தேங்கி நிற்கும், ஏன்னா வடிகால்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லாம இருக்கிற சூழ்நிலை இப்படி இருக்கு நம்மளுடைய தேசங்கள்ல. ஆனா இந்த தேசங்கள்ல வந்து கட்டமைப்பு கட்டும் பொழுதே தண்ணி வந்தாலும் அது எப்படி போகணும் இருக்கு, ஒரு வெள்ளம் வந்தா கூட அது எப்படி அபாய அளவு தாண்டும் நல்ல பவர் போட்டு தடுத்து வச்சிருக்கிற சூழ்நிலை, மிஞ்சி வெள்ளம் வந்து ஊருக்குள்ள புகுந்து ஏறக்குறைய ஒரு பட்டணமே வெக்கேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சியா. இந்த நார்வே தேசத்துல இருக்கிற இன்னொரு ஆபத்து என்னன்னா, மத்த ஐரோப்பால இருக்க மத்த தேசங்களை காட்டிலும் நார்வேல வந்து அதிகமாக குளங்கள் ஏரிகள் இருக்கு, நதிகள் நிறைய இருக்குது. சரியா? நான் சமயம் 1992 நார்வே தேசத்துக்கு தீபெத்தியர்கள் மத்தியில ஊழிச்சவுக்கு போயிருந்தேன். சரியா? அப்பொழுது ஆஸ்லோ தான் தலைநகரம். சரியா? ஆஸ்லோ ஊழித்த முடிச்சுட்டு அந்த நார்வேவுடைய மேற்கு பகுதி பர்கன் என்ற ஒரு ஊர் இருக்குது. சரியா? அந்த ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு கப்பல் பிடிச்சி ஸ்காட்லாந்துக்கு போனோம். சரியா? சோ ட்ரெயின் எடுத்தேன். ஆனா இது வரைக்கும் ஒரு இயற்கையின் அழகுன்னு சொல்லணும்னா, சரியா, என்ன ஒரு பியூட்டி இயற்கையின் படி நார்வே வெரி பியூட்டிஃபுல் நேஷன். சரியா? அந்த ஆஸ்லோல இருந்து பர்கனுக்கு பயணம் பண்ணும் அந்த நேரத்துல என்ன கண்கொள்ளான காட்சிகள் இப்படி சொல்லும் போதையா போய் பாக்கணும்னு தோணுது. இல்லையா, அந்த இயற்கை கண்கொள்ளா காட்சின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா டூரிஸ்ட் பிளேஸ் ஒண்ணு வருதுயா. ஆமா, அது மூலமா நிறைய பக்க விளைவுகள் பாவங்கள் எக்கச்சக்கமா பெருகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதான் இப்ப தெரியுதுல ஏன் வருது. அதுதான் சம் ரீசன். இப்ப அங்க நிறைய ஏரிகள் ஃபோர்ச்னு சொல்லுவாங்க. சரியா? அதுதான் அந்த நார்வேல அதிகமாக இருக்குது. அது எல்லாமே பாத்தீங்கன்னா தண்ணீர் சம்பந்தப்பட்ட இடம். சரியா? இப்ப ஒரு ஏரி குளம் சொல்றோம்ல அந்த மாதிரி அதுக்கு ஃபோர்ஜ்னு பேரு. சரியா? அப்போ ஒரு வெள்ளத்தால் தண்ணீர்னால் நார்வே போன்ற ஒரு தேசம் சம்பவிக்கிறது சந்திப்பதற்கு பெரிய வாய்ப்புகள் உண்டு. ஆமையா? சோ இது நார்வேல நடந்தது. அடுத்தது என்ன? அடுத்து வந்து மோசமான காலநிலையின் காரணமாக கொட்டி தீர்த்த பேய் மழையா நார்வே நாட்டில் கிழக்கு பகுதி, அது வந்து அப்ப படிச்சது வேற இது இல்லையா, கிழக்கு பகுதி இல்லையா, பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பெரு வெள்ளத்தால் நூற்றுக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை வெளியேற்றப்பட்டனர். லில்லே ஹோமா என்ற அந்த நகரில் வந்து கொட்டி தீர்த்த பேய் மழையின் அளவு 64 மில்லிமீட்டர். சரி? அதோடு வெப்பநிலை திடீரென 29 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயர்ந்ததால். அது எப்படிப்பா? அது டக்குன்னு மாறி இருக்கியா பாருங்க, திடீரென அப்படின்னு சடன்லி அப்படின்னு சொல்றாங்கயா. 29 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்ததால் சுற்றி இருந்த மலைகளில் பனிப்பாறைகள் உருகி மழை வெள்ளத்தோடு சேர்ந்து நிலைமையை மேலும் மோசமாக்கி குட்பிரன்ஸ் தான்சா கேன் அந்த ஆற்றின் கரையில் உள்ள
கிம்வாம் நகர் மோசமான பாதிக்கப்பட்ட நகரங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நகரத்திலிருந்து மற்றும் 250 பேர் வெளியேற்றப்பட்டனர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஐயா, இதுல வந்து ரயில் பாதைகள் மூடப்பட்டன, மத்தபடி பிரதானமான சாலைகள் என்னன்னா சொல்லுங்க. பார்த்தது வந்து தெற்கு பகுதி. ஆமா ஐயா, இப்ப பாக்குறது கிழக்கு பகுதி. அது நார்வே தேசத்துல எப்படி ஒரு பேரழிவு வந்திருக்கு என்ன? அப்பப்போ சம்பவங்கள் சில சில நடக்குமா அந்த ஏரியா பொறுத்த வரைக்கும். ஆனா இது இவ்வளவு மோசமான சம்பவங்கள், திடீரென வெப்பநிலை உயர்றது, திடீரென ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள இவ்வளவு மழை அடர்த்தியா இந்த போட்டிருக்காங்க இல்லையா, இவ்வளவு 64 மில்லிமீட்டர் வந்து பேஞ்சதா சரித்திரமே கிடையாது, இந்த திடீரென வருதுன்னு சொல்லி அங்க இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் கணக்கெடுத்து சொல்றாங்க ஐயா. இப்ப இதுல பெரிய சம்பவம் என்னன்னா ஐயா, மழை பெய்யுது, அதோட நிக்கிறது இல்லையா, மழை பெய்ஞ்சு அந்த ஏரியா பாதிக்கப்பட்டுச்சுன்னா இந்த நோய் தொற்றுகள் பரவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மழையின் மூலமாக வந்து திடீர்னு ஒரு சில தொற்று நோய்கள்லாம் ஈஸியா பரவிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஆனந்த் ஐயா, இதெல்லாம் கேட்கும் போதே நம்ம மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஏன்னா பூமியில மாத்திரம் 1/3 தண்ணீர் இல்ல, நம்ம பாடியிலயும் 3/4 தண்ணி இருக்கு. தண்ணீர் சரி, இப்ப நமக்குள்ள இந்த மாதிரி வெள்ளம் வரலாமா? வரக்கூடாது. ஆனா மேல மேல தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்குமே. சரி, ஆனா அது நல்லது தானே. சரி, நம்ம வந்து நிகழ்ச்சியத்தோட கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோ. சரியா, அடுத்த வாரம் அதை கண்டிப்பா. இதை கேட்கும் போதே நமக்கு ஒரு மாதிரியா இருக்குது. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு, நிறைய இருக்கு டாபிக் அதுல. ஆனா இப்போ நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்னன்னா, இவைகள் எல்லாமே இனி வரும் நாட்களை கை நீட்டி காட்டுவோம் ஒரு எச்சரிப்பு. சரியா, எந்த ஒரு காரியமும் உடனே நடந்தது ஒரு அடையாளம் வச்சு அதுக்கப்புறம் நடக்குது இல்லையா. நாளைக்கு அந்த சம்பவங்கள்லாம் நடக்கும் பொழுது நம்ம அதான் இது அப்படின்னு சொல்லுவோம். சரியா, வேதாகமத்துல நீ சொல்லப்பட்டிருக்குது என்ன நடக்க போகிறது, ஏன் அப்படி நடக்க போகிறது அது சொல்லப்பட்டிருக்குது. சரியா, அதான் இப்ப அதிகமா நம்ம பாக்கணும். சரியா, என்ன அதனால நீங்க வந்து நம்ம அடுத்த வாரம் இது குறித்து மேலும் சந்திப்போம். சரியா, எனக்கு அருமையானவர்களே, இந்த பேரழிவுகள் ஏன், இது தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாய தீர்ப்புகள் வெளிப்படுத்தப்படுகிறது என்று வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக கூறுகிறது. அதனால் நாம் வரும் தேவ கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக ஒளிப்பாக இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய யேசுவா நமக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள். சோ நாம் இருதயங்களை மாறைந்து பார்ப்போம். பாவம் யாதொன்றும் நம் வாழ்க்கையில இராதபடிக்கு நாம் தேவன் விரும்பும் ஒரு தூய்மையான சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்வது மேன்மையான காரியமாக இருக்கிறது. தொடர்ந்து உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். நன்றி.